சிலம்பரசன் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விறுவிறுப்பாக வளர்ந்துட்டுருக்கு மாநாடு திரைப்படம். சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் அரசியல் பின்னணியில் பிரம்மாண்டமாக உருவாகி வர்ற இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்சன், எஸ் ஜே சூர்யா, வாகை சந்திரசேகர், எஸ் ஏ சந்திரசேகர், ஒய்ஜி மகேந்திரன், உதயா, பிரேம்ஜி, மனோஜ் கே பாரதி, அஞ்சனா கீர்த்தி, கருணாகரன், மகத் ராகவேந்திரா, டேனி, அரவிந்த் ஆகாஷ்னு நட்சத்திர தேர்வுலையே பிரமிக்க வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. குறிப்பாக இந்த படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றில் நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் நடித்தாதான் பொருத்தமாக இருக்கும்னு அவரை தேர்வு பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபுவும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியும். நடிகர் திலகம் சிவாஜி, ரஜினி, கமல்னு ஒரே சமயத்தில் மூன்று ஜாம்பவான்கள் கூட நகைச்சுவையில் கலக்கின ஒய்ஜி மகேந்திரன் இப்போ சிலம்பரசன் காலகட்டத்திலையும் அதே உற்சாகத்தோடு வந்து நடிச்சிருக்காருன்றது ஆச்சரியம்தான். மாநாடு படத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் பணியாற்றுவது மற்றும் சிலம்பரசன் கூட இணைந்து நடித்த அனுபவங்களை பற்றி பகிர்ந்திருக்காரு ஒய்ஜி மகேந்திரன். இது குறித்து ஒய்ஜி மகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த வருஷமே மாநாடு படத்தில் நடிக்கிற வாய்ப்பு தேடி வந்துச்சு. எனக்கு வெங்கட் பிரபுவோட படங்கள்னா ரொம்ப பிடிக்கும். நானும் வெங்கட் பிரபுவும் நகைச்சுவை அப்படிங்கிற ஒரே ஏரியாவில் பயணிக்கிறவங்க. அதனால் மாநாடு படத்தில் நடிக்க உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனால் எதிர்பாராத விதமாக கடந்த வருஷம் நிலவிய அசாத்திய சூழல் காரணமாக படப்பிடிப்பு சில மாதங்கள் தள்ளி போனாலும் இப்போ முழு வீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கு. சிலம்பரசனை நான் சின்ன வயசில் இருந்தே பார்த்துட்ருக்கேன். அவர் கூட இதுக்கு முன்னாடி ட்ரிபிள்ஏ படத்தில் நடிச்சிருந்தேன். அதில் அவர் கூட இணைந்து நடிக்கிற காட்சிகள் கொஞ்சம்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் படம் ஃபுல்லாக வர்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அதே போல் சிம்பு கூட பல காட்சிகளில் நடித்தாலும் படத்தில் நான் எஸ் ஜே சூர்யா தரப்பு ஆளாக வர்றேன். வாலி பட சமயத்தில் இருந்தே எஸ் ஜே சூர்யா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் இப்போ தான் அவர் கூட ஃபஸ்ட்டு டைம் இணைந்து நடிக்கிறேன். எங்களோட காம்பினேஷன் பெரிய அளவில் பேசப்படும். படத்தில் என்னோட கதாபாத்திரம் என்னன்னு இப்போ என்னால் சொல்ல முடியாது. காரணம், கதையில் பல திருப்பங்களுக்கு காரணமான ஒரு கதாபாத்திரம்தான் என்னோடது. என்னோட ஸ்டைல்லையே நடிக்கும்படி எனக்கு சுதந்திரமும் கொடுத்துட்டாரு வெங்கட் பிரபு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வெங்கட் பிரபு கையாண்டிருக்க திரைக்கதை மிகச்சிறந்த திரைக்கதைகளில் ஒன்றா இருக்கும். இப்போ நான் சொல்கிறத விட படமாக நீங்கள் பார்க்கும்போது அதை நிச்சயமாக உணர்வீங்க. பொதுவாக பெரும்பாலான படங்களோட தயாரிப்பாளர்கள் படப்பிடிப்பு தளத்துக்கு வர்றதே கிடையாது. இன்னும் சிலர் தினசரி வந்து ஏதாச்சும் குறுக்கீடுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி டெய்லி படப்பிடிப்புக்கு வந்துடுவார். படக்குழுவினரோட தேவைகளை பக்கத்தில் இருந்து கவனிக்கிறதோட படைப்பாளியோட சுதந்திரத்தில் எந்த குறுக்கீடும் செய்யாமல் எல்லாத்துக்கும் சுதந்திரத்தை கொடுத்து ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 300 படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்கேன். குறிப்பிட்ட சில படங்களை மட்டுமே உடனே திரையில் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும். மாநாடு படம் அப்படி ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி சில படங்களில் சீரியஸான கதாபாத்திரங்களில் நடித்தேன். அது நகைச்சுவை நடிகனா என்னாலையும் எல்லா விதமான கதாபாத்திரங்கள்லையும் நடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சீரியஸான கதாபாத்திரங்களில் நடித்தேன். மலையாளத்தில் கூட சியாமா ராகம் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட சங்கராபரணம் படம் மாதிரி. அதே போல் பா விஜய், ராகவா லாரன்ஸ் ஆகியோர் படங்கள்லேயும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிட்ருக்கேன். இதை தவிர இப்போ இருக்க காமெடி ஸ்டைலும் வேறு மாதிரி இருக்குது. முக்கியமாக மேக்கிங்கே மாறி இருக்கு. நான் நாடக நடிகன், அதனால் எதா இருந்தாலும் அதில் என்னை பொருத்திக்கிட்டு முட்டி மோதி நடிக்க முடியும். அந்த வகையில் மாநாடு படத்தோட கதையும் வித்தியாசமாக இருந்ததோட என்னோட கதாபாத்திரமும் சவால் நிறைந்ததாக இருந்துச்சு. சிலம்பரசன் சினிமாவை பற்றி எல்லாமே தெரிஞ்சவர், திறமையானவர். இந்த மாநாடு படம் அவரோட திரையுலக பயணத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் படமாக தான் இருக்கும்.
அந்த அளவுக்கு படப்பிடிப்பில் அர்ப்பணிப்பு உணர்வோட நடிச்சிருக்காரு. அவர் இது போல் கதைகளையும் கதாபாத்திரங்களையும் தேர்வு பண்ணி நடித்தாருன்னா இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவார். சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டில் நடிக்கும்போது புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை மெருகூட்டிக்கிட்டே இருப்பார். என்னை போல் நாடக கலைஞர்கள் கையாளும் பாணி தான் அது. இதை விட ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இந்த படம் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயானதும் உங்கள் கூட சேர்ந்து ஒரு நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற புதிய தகவலோட உரையாடலை நிறைவு செஞ்சுருக்காரு வைஜி மகேந்திரன்.